மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இம்மானுவேல் தேவேந்தருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். சுதந்திரம் பெற்ற பிறகு அடையாள மீட்புக்காகவும் சமூக நீதியை காக்கவும் சமத்துவத்தை பேணவும் போராடி உயிர்நீத்த முதல் மாவீரர் தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர் ஆவார். அவர் சாதாரணமான ஒரு சமூக போராளி மட்டுமல்ல, இந்திய இராணுவத்தில் 5 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணியாற்றியவர், சுதந்திரத்திற்காகவும் போராடிய தன்னுடைய முத்திரையை பதித்தவர் அவர். அவர் தென்தமிழகத்திலே வாழுகின்ற கோடான கோடி தேவேந்திர உள்ள மக்களுடைய அடையாளமும், அதேபோல அவர்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுத்து உயிர்நீத்த மிகப்பெரிய தியாகி. எனவே தியாகி இம்மானுவேல் தேவேந்தர் அவருடைய பெயரை மதுரை விமானத்துக்கு சூட்டுவது என்பது அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசையும் மத்திய அரசையும் தியாகி இம்மானுவேல் தேவேந்தருடைய பெயரை மதுரை விமானத்துக்கு சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி, வருகிற 20ஆம் தேதி என்று மதுரையில் எனது தலைமையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது மட்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தவில்லை, கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சுப்பிரமணியன் சாமி அவ்வப்பொழுது தேவையற்று தென்தமிழகத்தில் இப்பொழுது நிலவக்கூடிய சமூக நலனத்தை கெடுக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் சில பிரச்சனைகளை எழுப்புவதும், அதன் மூலமாக சமூகங்களுக்குடைய ஒரு மனக்கசப்பை உருவாக்கக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார். எனவே எந்த விதத்திலும் மத்திய அரசு சுப்பிரமணிய சாமியினுடைய கருத்துக்கு இரையாகிவிடக்கூடாது. அது கடந்த 10-15 ஆண்டு காலமாக நிலவரக்கூடிய சமுதாய நலனத்திற்கு குந்தகம் விளைவித்துவிடும். எனவே மாநில அரசும் தென்தமிழகத்தினுடைய எல்லா விதமான சூழ்நிலைகள், 1997ஆம் ஆண்டு உருவான எல்லா விதமான சம்பவங்களையும் மனதிலே கொண்டு மதுரை விமானத்துக்கு தியாகி இம்மானுவேல் தேவேந்தருடைய சூட்ட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.